கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டாடா நிறுவன பேருந்து மோதி இருவர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் பேருந்தை அடித்து உடைத்து கலவரத்தில் ஈடுபட்ட நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் அடுத்த கெலமங்கலம் கூட்டுரோடு பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு டாடா நிறுவனத்தின் பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் பலியாகினர். டாடா வாகனங்கள் வேகமாக இயக்கப்படுவதாக கூறி போடிச்சிப்பள்ளி மற்றும் கெலமங்கலம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் டாடா நிறுவனத்தின் பேருந்துகளை அடித்து நொறுக்கினர். கலவரம் போல மூன்ற நிலையில் ஏராளமானோர் இரவு நேரத்தில் குவிந்ததால் போலீசார் பொதுமக்களை வெளியேற்றும் விதமாக லேசான தடியடி நடத்திய பிறகு அந்த கூட்டத்தை கலைத்திருந்தனர். இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது டாடா நிறுவனத்தின் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் சாலை விபத்து குறித்தான காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இதில் டாடா நிறுவனத்தினுடைய வாகனம் நைட் ஷிப்டிற்காக அழைத்து சென்ற போது கெலமங்கலம் கூட்டுரோடு அருகே வேகமாக சென்ற போது சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாவதும் அதிலிருந்து அவர்கள் தூக்கி வீசப்படுவதும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு பேருந்தின் உரிமையாளர் சார்பில் தலா 3 லட்சம் ரூபாயும் டாடா நிறுவனத்தில் நிரந்தர வேலை தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது விபத்திற்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் விரைவாக பரவி வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. ஆனந்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.